Hello friends, welcome back to my channel Cooking Atrocities. In the video la nama oru sweet recipe dhaan paaka porom. Adhu dhaan pineapple kesari. Kesari oru simple ana sweet recipe. Ellarum romba easy a senjidalam. Ana adhiliyum sila perukku kesari getti aagudhu. Kalyana veetla seyra maadhiri varala appdin solravangalukku indha video kandippa helpful a irukum. Vaanga ingredients enna nu paathukalam. केसरी से ஒரு கப் ரவை எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சக்கரை சரியா இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ಜಾಸ್ತಿ வேணும்னா ஒரு கப் எடுத்துக்கங்க அடுத்து அரை கப் நெய் அரை கப் அன்னாசி பழம் நல்ல பொடியா கட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு உலர்ந்த திராட்சை ஒரு டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல ஒரு பாதி அளவு நெய் நம்ம எடுத்து வச்சிருந்ததை சேர்த்துப்போம் நெய் சூடானதும் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து அதை மிதமான சூட்ல வச்சு வதக்கிக்கலாம் இது ரெண்டும் ஃப்ரை ஆகற டைம்ல நம்ம தண்ணி கொதிக்க வைக்க போறோம் எந்த கப்ல ரவை அளந்தீங்களோ அதே கப்ல தான் சக்கரையும் அளக்கணும் அதே கப்ல தான் தண்ணியும் அளக்கணும் ஒரு கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி சரியா இருக்கும் இப்போ இத நல்லா கொதிக்க வைக்க போறோம் அந்த டைம்ல இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நாம எடுத்து வச்ச 1 கப் ரவையை இதல சேர்த்துக்கலாம் ரவை வறுத்ததா இருந்தாலும் சரி வறுக்காததா இருந்தாலும் சரி இப்போ நெய்ல வறுத்துக்கலாம் நெய்ல வறுக்கும் போது ரவை நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இந்த மாதிரி மணல் மணலா வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரவையோட கலரும் மாறி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் இப்போ நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருந்ததை ஆட் பண்ணிக்க போறோம் பைனாப்பிள் புளிப்பு தன்மை இல்லாததா பார்த்துக்கலாம் இதுல நல்லாவே இனிப்பு இருந்தது அதனால நான் டைரக்டாவே ஆட் பண்ணிட்டேன் இன்கேஸ் புளிப்பு தன்மை இருந்ததுனா அதை லைட்டா சக்கரையோட வணக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கும் போது அந்த ஸ்வீட்டோட இனிப்பு தன்மையை அது தூக்கி கொடுக்கும் அதனால தான் இதை சேர்க்கிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரையா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சக்கரையை இதில் சேர்த்துக்கலாம் சக்கரையை நல்லா ரவையோட mix பண்ணி விட்டுருங்க அந்த சூட்லயே mix பண்ணும்போது சக்கரை மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணியை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்றதுனால ரவை கெட்டி பிடிக்கவே பிடிக்காது அதனால இத நல்லா இந்த டைம்ல mix பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு ரவை கெட்டியே ஆகாது இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டு மீதம் உள்ள தண்ணியும் இதல ஊத்தி mix பண்ணி விட்டுறலாம் ரவை இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும் இப்போ ஃபுட் கலர் கால் டீஸ்பூன் இதல சேர்த்துட்டு இது நல்லா mix பண்ணிடலாம் உங்களுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ண விருப்பம் இல்ல அப்படினா குங்குமப்பூ 1 ல இருந்து 2 கிராம் அளவுக்கு சேர்த்து இதல mix பண்ணிக்கலாம் குங்குமப்பூ நல்ல கலரும் கொடுக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்போ இதில நம்ம 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் இல்லன்னா விட்டுறலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கோம் இத என்ன சேக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்டும் சூப்பராவே இருக்கும் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க கடைசியா நம்ம மீதம் உள்ள நெய் இதல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் இன்னமும் அதிகமா வேணும்னு நினைச்சீங்கனா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட இந்த டைம்ல ஆட் பண்ணிக்கோங்க நெய் வேணாம் அப்படி நினைச்சாலும் குக்கிங் ஆயில் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா கேசரி வந்துட்டு ரொம்ப நேரம் இருகாம நல்லா இருக்கும் இன் கேஸ் நீங்க காலையில செஞ்சிட்டு ஈவினிங் சாப்பிற மாதிரி இருந்தாலும் ஈவினிங் டைம்ல லைட்டா இத சூடு பண்ணிட்டீங்க அப்படினாலே இது மறுபடியும் இந்த டெக்ஸ்சருக்கு வந்துரும் அவ்வளவுதான் நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்
இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம கேசரி வீட்டில் எப்போவுமே செய்கிற ஒரு ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு வீட்டில் இருக்க பொருளையே வச்சு செய்கிறது. இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த ரவையும் நல்லா மணல் மணலாக நல்லா தனித்தனியாக தெரியும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் குக்கிங் அட்ராசிட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.